வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குவிக்கா ஒரு ஜாப் பத்தி பாத்துடலாம். எஸ்பிஐ பேங்க்ல இப்போ இந்த வருஷம் வந்து 2020 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவங்களுக்கு மோர் தென் ஒரு 8000 மேல வந்துட்டு வேகன்சிஸ் இருக்கான். இதுக்கு பாத்தீங்கன்னா வயசு வந்து ஒரு 20 இருந்தே ஸ்டார்டிங். இது காலேஜ் படிக்கிற பசங்க வந்து ஃபைனல் இயர் யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான். நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா, இந்த பிளஸ் டூ டென்த் இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். கண்டிப்பா வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 8000 வேகன்சி அப்படின்றதுனால ஈஸியா வந்து நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட பொசிஷன்ஸ் என்ன அவங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட், இதுதான் வந்து அந்த டைட்டில். நமக்கு வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அதோட டைட்டில் பேரு. கல்வி தகுதின்றது ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா போதும், பிகாம் தான் வேணும். ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேங்கிங் ஜாப்னாலே பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி, ஃபைனல் இயர் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சேலரியே என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 13000 ஸ்டார்டிங். என் கேஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பேங்கிங் டொமைன்ல, இல்ல வேற ஏதாச்சும் டொமைன்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டேலிலயோ அக்கௌண்ட்ஸ்லயோ ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா அதிகபட்சமா நமக்கு 31000 வரைக்கும் வாங்க முடியும். ஈவன் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூல நீங்க பெர்ஃபார்ம் பண்ற ஸ்கில் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு 25000 கூட சேலரி வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லயே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட. அதே போல பாத்தீங்கன்னா தேர்வு முறைகள் ரெண்டு வகையா வந்து இதோடைய தேர்வு நிலையை வந்து அவங்க பிரிக்கிறாங்க. முதல் நிலை தேர்வுன்றது அதோடைய தற்காலிக டேட், அதாவது டெம்பரவரியா ஒரு டேட் கொடுப்பாங்க இல்லைங்களா, 11 பிப்ரவரி மாசம் 2020 இருந்து அது ஸ்டார்ட் ஆகும்னு இருக்காங்க. அதே போல ஆன்லைன்ல வந்து முதன்மை தேர்வு எப்ப நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இந்த வருஷம் 2020 ரெண்டாவது வாரத்துல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேட் எதனா சேஞ்சா இருந்தா உங்களுக்கு வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க, பட் இப்போதைக்கு கொடுத்துருக்க டேட் அதுதான். என்னென்ன தேர்வு முறையில இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முதல் தேர்வு நிலை வந்துட்டு ரெண்டு பிரிவு ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து மூணு பிரிவா இருக்கும். மூணு பிரிவு அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. அதாவது 100 கேள்வி கொஸ்டின்ஸ் இருக்கும், உங்களுக்கு 100 கேள்வியில வந்து 100 மதிப்பெண், 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 100 கொஸ்டினுக்கு வந்துட்டு நீங்க 100 மதிப்பெண், அது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்ன்ற இதுல 1 மணி நேரம் உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு டைம் இருக்கும். முதன்மை தேர்வுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 4 பிரிவா உங்களுக்கு வந்து 190 கேள்வி வந்து 4 டிவிஷன்ஸா உங்களுக்கு பிரிப்பாங்க. 200 மதிப்பெண் அதுக்கு, 2 மணி நேரம் இதோடைய டைம் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம், 2.5 மணி நேரம் உங்களுக்கு வந்துட்டு முதன்மை தேர்வுக்கான 4 வகையா பிரிக்கிறாங்க இல்லைங்களா. அதுல 190 கேள்விகளுக்கு 200 மதிப்பெண்ல 2 மணி நேரம் வந்து 40 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் தராங்க. இதுதான் அவங்க எக்ஸாமுக்கு வச்சிருக்கிற ஒரு குறிப்பு, அவங்களுடைய டைமிங் என்னென்ன டைமிங்ல நம்ம எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன மார்க்ஸ் இருக்கலாம் சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸ் தான். நம்ம பிளஸ் டூ 8th 10th படிச்ச கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வரும். அதே போல கடைசி வருடம், இதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைனல் இயர் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலாம், அவங்க எலிஜிபிள் தான். ஸோ தேர்வு கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான், எந்த ஃபீஸும் கிடையாது. அதே போல் வந்துட்டு பொது தேர்வு, இப்போ ஓபிசி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் மட்டும் 750 வந்து ஃபீஸ் வச்சுருக்காங்க கட்டணம்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தேர்வு வந்து எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் யாராச்சும் அப்ளை பண்ணுறாங்க, அது மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ தான். அதே போல் ஹேண்டிகேப் வந்து ஊனமுற்றோர் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு கேட்டகரியில், இப்போ ஓபிசியில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இடபிள்யூஎஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பொது பிரிவில் அவங்க இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஹேண்டிகேப்பாக இருக்காங்க ஊனமுற்றோர்னா அவங்களுக்கும் ஃப்ரீ. அதே போல் வந்து இராணுவத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு, முன்னாள் இராணுவத்தினர் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு முற்றிலும் ஃப்ரீ, அவங்களுக்கும் எந்த வந்து ஃபீஸும் கிடையாது. ஸோ அதர்ஸ்க்கு மட்டும் வந்து 750 ஃபீஸ் இருக்கும். இதோடைய தேர்வு கட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ சில பேருக்கு வந்து எஸ்சியில் பிரிவு வரும், எஸ்டியில் பிரிவு வரும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லா பிரிவினரும் எஸ்சியில், எல்லா பிரிவினரும் எஸ்டியில் ஃப்ரீ தான். ஏன்னா ஆதிதார் திராவிடர் அப்படின்னு இருக்கும், அதே போல் ஒரு ஒரு பிரிவு வரும் இல்லைங்களா, அதனால எல்லா பிரிவுக்குமே ஃப்ரீ தாங்க. வயசுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/1/2020 அன்றுக்குள் 20 முதல் 28 வரை இருத்தல் வேண்டும், இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது.
ஸோ 20 வயதுலேருந்து ஸ்டார்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதாவது 2020 உங்களுக்கு 28 வயசு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதுதான் லாஸ்ட் வயது வரம்பு. அதே போல் வந்து 1/1/2000 முன், 2/1/1992 பின்னும் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த 2000 1992, ஸோ 2000 முன்னும் 1992 பின்னும் அந்த மாதிரி அந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அந்த இயரை வந்து கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ வயசு வந்து ரொம்ப முக்கியங்க இதில். இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு அப்ளை பண்ணலாம். www.sbi.co.in/kds.ongoing ஒரு சின்ன ஐஃபன் போட்டு recruitment.html போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த பேஜ்க்கு போயிட்டதும் நீங்கள் வந்து இணையதளத்தில் மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. அதாவது வந்துட்டு பேங்க்குக்கு லெட்டர் அனுப்புறது, அப்ளிகேஷன் எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு ஃபோட்டோ ஃபில் பண்ணி அனுப்புறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆன்லைன்லேயே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயே தான் ஃபீஸும் பே பண்ணணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் தான். இதை பற்றி உங்களுக்கு டைரக்ட் லிங்க், இப்போ இதிலேருந்து உங்களுக்கு டைப் பண்ணுறதுல ஏதாச்சும் எரர் வருது அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் லிங்க்கும் அந்த அப்ளிகேஷன் அஃபிஷியல் பேஜ் ரிலீஸ் பண்ணதும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பேங்கிங் டொமைனில் இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேர் யோசிக்கிறோம், ஐயோ கவர்மெண்ட் ஜாபாக நிறைய ப்ரொசீஜர் இருக்கும், நமக்கு எங்கடா வேலை கிடைக்க போகுதுன்னு. அப்படி கண்டிப்பாக இல்லைங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாமே எந்த ஒர்க்கு போகாம தான் நம்ம இருக்கோம் ப்ரைவேட் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரே குறிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் எதில் வேணால் ஒர்க் பண்ணிட்டு இருங்க, பட் ஒரு அட்டெம்ப்ட் தானே. நம்ம ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோன்னா நமக்கு வந்து பேசிக் கொஷின்ஸ்லாம் ஈஸியாகவே தெரியும் நமக்கு. அதனால கண்டிப்பாக வந்து நம்மளால் நல்ல மார்க் எடுத்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணி இந்த வேலை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு ஸ்கோப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் எஸ்பிஐலேயே நமக்கு கிடைச்சதுன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு நிறைய வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸோட வீடியோஸும் இன் ஃபியூச்சரில் நான் வந்து கவர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்